Hi students, welcome to Divya Max exercise 1.3 sixth sum. Using the set symbols, write down the expressions for the shaded region in the following. Okay, ஒரு மூணு டயகிராம் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு டயகிராம்லையும் வென் டயகிராம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த டயகிராமில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வந்து யூனிவர்சல் செட். இங்கே உங்களுக்கு தெரியும் U அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. மீதி இருக்கிற ரெண்டு செட்டு வந்து X அண்டு Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன இந்த வென் டயகிராமில் ஷேட் பண்ணியிருக்க போர்ஷனை வச்சு நம்ம இது என்ன எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இங்கே ஒய் மட்டும் ஷேடாகிருக்கு, எக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் ஆகலை. ஓகேவா? இந்த போர்ஷன் வந்து இன்டர்செக்ஷன் போர்ஷன், இதுவும் ஷேட் ஆகலை. அதாவது அந்த எக்ஸ் சர்க்கிள், அந்த எக்ஸ் செட் இருக்கிற சர்க்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ஷேட் ஆகாமல் இந்த ஒய் சைடு மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஒய் மட்டும் ஷேட் ஆகி எக்ஸ் கம்ப்ளீட்டாக ஷேட் ஆகலை அப்படின்னா இது ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போது செகண்ட் வென் டயக்ராம் பாருங்கள். இந்த யூனிவர்சல் செட்டு இந்த வெளியில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரெக்டாங்கிள் இதை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த யூனிவர்சல் செட்டு ஷேடடாக ஆகி இருந்தாலே அங்கே டேஷ் வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ரெக்டாங்கிளில் ஷேடு இருந்தாலே அங்கே ஏதோ ஒரு டேஷ் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மேலே வந்து காம்ப்ளிமெண்ட் ஆர் டேஷ் அப்படின்னு சிம்பிள் போடணும். இங்கே என்ன டேஷ் வரும் அப்படின்னா, என்ன காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, எக்ஸும் ஷேட் ஆகலை ஒய்யும் ஷேட் ஆகலை. ஓகேவா? இந்த எக்ஸ் செட்டும் ஷேட் ஆகலை ஒய்யும் ஷேட் ஆகலை. அப்போ எக்ஸ் யூனியன் ஒய் ஷேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஷேட் ஆகலை. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய், ஆனால் யூனிவர்சல் செட்டு மட்டும் ஷேட் ஆகிருக்கு அப்படின்னா எக்ஸ் யூனியன் ஒய் ஹோல் டேஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மேலே டேஷ் வ இந்த யூனிவர்சல் செட்டு ஷேட் ஆகியிருந்தாலும் டேஷ் வரணும். பட் இங்கே ஷேட் ஆகாதது எக்ஸ் அண்டு ஒய். ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ் அப்படின்னு வரும் இந்த டயக்ராமுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு டயக்ராம் பாருங்கள். இங்கே இன்டர்செக்ஷன் மட்டும்தான் ஷேட் ஆகலை. ஓகேவா? யூனிவர்சல் செட்லாம் ஷேட் ஆகாமல் தான் இருக்குது. அப்புறம் இது கண்டிப்பாக டேஷ் வராது. இந்த வெளியில் இருக்க இந்த போர்ஷன் ஷேட் ஆகியிருந்தால் டேஷ் வரும், பட் இங்கே அப்படி இல்லை. ஸோ இது கண்டிப்பாக அந்த காம்ப்ளிமெண்ட் வர எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது. அப்போ வேறு என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ் இன்டர்செக்ஷன் இந்த போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகாமல் இருக்குது. இது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒய் மைனஸ் எக்ஸில் இந்த போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகிருந்துச்சா? இதுவே எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருந்தால் இந்த சைடு இருக்க இந்த போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஒய் மைனஸ் எக்ஸ்னால் இந்த போர்ஷன், எக்ஸ் மைனஸ் ஒய்னால் இந்த போர்ஷன் மட்டும்தான் ஷேட் ஆகிருக்கும். அப்போ இது ரெண்டுலேயுமே ஷேட் ஆகாதது வந்து இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் ஷேடே ஆகிருக்காது. ஓகே? ஸோ இது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒய் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் எக்ஸ் யூனியன் எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருந்திருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு போர்ஷனையும், இந்த ஷேடான இந்த போர்ஷனையும் இந்த போர்ஷனையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்காங்க யூனியன் அப்படின்ட்டு. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் யூனியன் எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் தேர்ட் வென் டயக்ராம்னு கூடிய எக்ஸ்பிரஷன். தேங்க்யூ.